வணக்கம் நான் உங்கள் விலசவதியார் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நம்ம மதுரையிலேருந்து வதலகுண்டு வழியாக போகலாம் இல்லைன்னா அடுக்கம் வழியாக ஏறலாம் இல்லைன்னா அங்கேருந்து பழனிமலை வழியாகவும் ஏறலாம் இப்போ நாம் போகக்கூடியது எந்த ரோட்டுன்னா திண்டுக்கல்லேருந்து வரும்போது பன்றி பிரியும் அந்த பிரிவில் தான் நம்ம போக போகிறோம் மதுரையிலேருந்து போகும்போதுமே நீங்கள் பன்றிமலை போய் போகலாம் ஸ்பெஷலாக பைக்கில் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க ஒரு வித்தியாசம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த பக்கம் போகலாம் எல்லாருமே சொல்கிறது உண்டுங்க வாழ்க்கை வாழ்கிறது ஒரு முறை தான் அப்படின்னு என்னையை பொறுத்தவரையில் வாழ்கிறது தினம் தினமும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய தடவை வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க சாகிறது தான் ஒரு தடவை அதனால் வாழ்கிற சமயத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்த வேலையை கரெக்டாக முடிக்கணும் நிறைய அனுபவங்களை வாங்கிக்கிடணும் அப்படிங்கிறது தான் இப்போது கொடைக்கானலுக்கு போகிறதுக்காக நாம் வழக்கமாக திரும்பக்கூடிய அந்த வத்தலகுண்டு ரோட்டில் திரும்பாமல் நேரே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் டோல்கேட்டை தாண்டுறோம் ஏன்னு தெரியலையே டோல்கேட்டில் கொஞ்சம் கூட்டமாக நிற்கிது ஓ ஒரு சகோதரி கீழே விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஆம்புலன்ஸ் உதவிக்காக நிற்கிது சரி நம்மளும் வண்டியை ஓரம் கட்டிட்டு அது என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போவோமே வண்டியை ஓரம் கட்டுவோமா ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லைங்க அவங்க லைட்டாக கீழே விழுந்திருக்காங்க ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்காங்க பக்கத்தில் போய் ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க இப்போ நாம் திண்டுக்கல் போகிற வழியில் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா செம்பட்டிக்கு திரும்புகிற ரோடு வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நண்பர்கள் ரோடு நல்லா இருந்த உடனே அப்படியே விட்டுட்டாங்க இந்த இடத்துல கொஞ்சம் டைவர்ஷன் எடுக்கணும் அதை கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துல நின்று நாம் டைவர்ஷன் எடுக்கிறோம் இப்போதான் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பன்றிமலைக்கு ஒரு தடவை ட்ரிப் வந்தேன் அப்போலாம் இந்த ரோடு வந்து போடலை ஆரம்பிச்சிருந்தாங்க கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு ரோடு போட்டு முடிச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தர்மத்துப்பட்டி வரைக்கும் உங்களுக்கு ரோடு பிரச்சனையே இருக்காது சல்லுன்னு இழுத்து போயிடலாம் அப்படி நீங்கள் போகிற சமயத்தில் இடையில இடையில திண்டுக்கல் பிரிவு அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் பற்றி எதையுமே கவலைப்பட்டுக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு நேர வண்டியை விட்டுட்டு போய்கிட்டே இருங்க நல்ல சீனிக்காக இருக்கும் இந்த ரோடு அதுவும் குறிப்பாக கொஞ்சம் மழை காலங்களில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே போறோம் அங்கே தருமத்துப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும் அங்கே நாம் பிரியணும் அதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வந்து பன்றிமலை தாண்டிக்குடி அப்படின்னு சொல்லி ரோடு பிரியும் நீங்கள் அதுலலாம் போக வேண்டாம் ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இந்த ஹில்ஸ் ரூட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தருமத்துப்பட்டியில திரும்பணும் அதனால தர்மத்துப்பட்டி வருதா ஆ அப்படின்னு பார்த்துக்கிட்டே போங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தர்மத்துப்பட்டி வந்துருச்சு இந்த இடத்துல நீங்கள் ஒரு லெஃப்ட் எடுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும் வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் மேலே போகும்போது பிளாஸ்டிக் பாட்டில்ஸு பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் எல்லாம் நாட் அலவுடு அதனால நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் கவனமாக போங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வாங்கி வச்சுக்கோங்க நாங்களுமே இங்கே நிப்பாட்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா பன்றிமலை வரைக்குமே உங்களுக்கு எதுவும் இருக்காது இடையில நின்று நீங்கள் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி எதாவது வாங்கிக்கோங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை அந்த பக்கமும் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டியும் நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரூட்டு தான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துக்கிடலாம் ரூட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தென்னை மரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் விவசாய நிலங்களை தாண்டி தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த சீனரி ரொம்பவேனா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் கடந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் தூரம் போன உடனேயே உங்களுக்கு அங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும் அந்த செக் போஸ்ட் வந்த உடனே அங்கே கேட்பாங்க எங்கே போகிறீங்க என்ன அதுன்னு கேட்பாங்க நீங்கள் கொஞ்சம் நின்று பதில் சொல்லிவிட்டு போங்க அங்கே இருந்த காவலர்கள் நம்மளை நல்லாவே ரிசீவ் பண்ணி நீங்கள் இப்படி போங்க யானைகள்லாம் இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கிட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம் இந்த ரூட்டில் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு சூப்பவாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நல்ல சீனரி இருக்கும் அதுலேயும் ஒரு பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு வியூ ரொம்பனா ரொம்ப சூப்பராக இருக்கும் வழக்கம் போல் நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனந்த் பிரின்ஸ் வர்றாரு அன்சார் வர்றாரு விஷ்ணு வர்றாரு அவங்க கூட சேர்ந்து நானுமா சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே நாங்கள் நிப்பாட்டி பார்க்குற மாதிரியான இடங்கள் கொஞ்சம் கொண்டை ஊசி வளைவுகள்லாம் ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் மொத தடவை பைக்கில் இதை மாதிரி ஹில்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனித்து போகிறது நல்லது அப்படியே அந்த சீனிக் வியூஸை அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் ஏன்னா இப்போ நாம் போகிறது வந்து மார்ச் மாதம் இலையுதிர் காலம் ஆரம்பித்த ஒரு சமயத்தில் போகிறோம் அந்த நேரத்திலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு பச்சையாக இருந்துச்சு அப்போ கொஞ்சம் மழை காலமாக இருக்கும்போது நல்ல தழுர்விட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க நல்லா இருக்குதுங்க அப்படியே போய்கிட்டே இருக்குதுல கொஞ்சம் பன்றி மலைக்கு முன்னாடியே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி தோட்டங்கள்லாம் இருக்குது காஃபி பயிரிட்டு இருக்காங்க மிளகு பயிரிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது நல்லா இருந்துச்சு அந்த தோட்டத்துக்குடேயே போகிறோம் போய்கிட்டே இருக்கிற சமயத்துல ஆஹா ரைட்டு பன்றி மலை ரீச் ஆயிட்டோம் இந்த பன்றி மலை அப்படின்ன உடனே என்னுடைய பழைய வீடியோ ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது இங்கே பன்றிமலையில வந்து தங்கி இருந்திருக்கிறேன் டென்ட் ஸ்டேல இருந்து நான் தங்கிட்டு ரிவர் வாக் எல்லாமே போயிருக்கேன் அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பன்றிமலை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்முடைய பிளேலிஸ்டிலே பன்றிமலைக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அதில் வீடியோஸ் இருக்குது அங்கே வந்துட்டோம் வந்துட்டு இங்கே தாங்க கடை இருக்குது எதுவும் டீ குடிக்கணும் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா பாருங்க அழகாக சூப்பராக பருப்பு ஓட போட்டிருந்தார் சாயந்தர நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா போடுறதா இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன் அதனால் அந்த கடையில் பருப்பு உடைய சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம் இதுக்கப்புறம் இடையில சின்ன சின்ன கிராமங்கள் வருது நல்லா இருக்குது கொஞ்சம் சிட்டி மாதிரி கூட இருக்குது அதனால் இதுக்கப்புறம் எதுவும் வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் திங்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னா அதில் அப்படியே பழனிக்கு போகிற பிரிவு இதில் இருக்குது அது அந்த ரூட்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சீனிக்காக இருக்கும் அதனால அந்த இடத்தலாம் ஆடலூர்னு நினைக்கிறேன் இந்த இடத்தை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் இதை தாண்டின உடனே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஒரு காட்டுக்குள்ள போற ஃபீல் வந்து இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பக்கமே நல்ல மரங்கள் நெருக்கமா இருந்தது போனோம் நல்லா இருந்தது இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் காட்டு விலங்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க உங்களை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க காட்டு விலங்குகள் இருந்தாங்கனால அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் பதறி போய் பைக்கில் போகும்போது கீழே விழுந்துடக்கூடாது இல்லை எதுக்கு அவங்க வர்றது தெரியாம அவங்க மேலே நீங்கள் விட்டுறக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இது போகிற வழியில ஒரு கொஞ்சம் சின்ன பசங்க நின்று சேவலை நீச்சல் அடிக்க வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் ஏன் அங்கே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதாவது சண்டை சேவலாம் அதனால் அவங்கள என்ன செய்கிறாங்க சண்டைக்கு தயார்படுத்துகிறேன்னு சொன்னாங்க எனக்கு அது புது அனுபவமாக இருந்துச்சு அதை அப்படியே ஷார்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம சேனல்ல ஷார்ட்ஸில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இப்போது அந்த தாண்டிக்குடி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் தாண்டிக்குடி இங்கே வந்து குள்ளர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இருக்குது டால்மன் குடியிருப்புகள் இங்கே இருக்குது அது பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கது மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே குள்ளர்கள் இங்கே இருந்ததை சாட்சிப்படுத்துகிற மாதிரி காட்சிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இங்கே வந்தோம் பாலமுருகன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய பழமையான பாலமுருகன் கோவில் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பியாச்சு ரோடு அப்பா இப்பதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு டயர்லாம் என்ன ஆகுன்னு தெரியல இருந்தாலும் முருகரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் போய்கிட்டே இருக்கிறோம் போகிற வழியில் எதிர்பாராத விதமாக அந்த குள்ளர்கள் வாழ்ந்த அந்த ஒரு வீடு அதை பார்க்க முடிஞ்சது ஆமாம் இந்த டால்மன் குடியிருப்பு இங்கே ஒன்று இருக்கிறத பார்க்க முடியுது மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முந்தையே இங்கே குள்ளர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இருக்குது அதனால் யாரோ ஆங்கிலேயர்கள் தான் வந்து கொடைக்கானலையே கண்டுபிடிச்சாங்கன்னு இனிமேல் யாராவது கதை விட்டாங்கன்னா உங்கள் அப்பா நீங்களும் உங்கள் கண்டுபிடிப்போம்னு சொல்லிடுங்க எந்த வகையிலையும் நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டவர்கள் குறைச்சல் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த ஆஃப் ஆஃப்ரோடெலாம் தாண்டி பாலமுருகன் கோவிலுக்கு வந்தாச்சு ரொம்பனா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த கோயிலை பொறுத்த இயற்கையாகவே முருகருடைய பாதம் அமைஞ்ச பாறை இருக்குது மயில் பாம்பு போன்ற உருவங்கள் எல்லாமே இயற்கையாகவே அந்த பாறையில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது விபூதிக்குழி இயற்கையாக அமைஞ்ச ஒரு விபூதிக்குழி இருக்குது அதை தவிர இங்கே வந்து சித்தர்கள் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு தபோவனம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அங்கே போன உடனே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ப்பு வந்ததை பார்க்க முடிஞ்சுது ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம் இருந்துட்டு தாண்டிக்குடியிலேருந்து இப்போ நம்ம பண்ணக்காடை நோக்கி இருக்கிறோம் இந்த இடம் தாங்க உண்மையிலே ஒரு காட்டுக்களை போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு இருக்கு ரொம்ப நல்லா நீங்கள் இயற்கையாக விஸ் நேசிக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இங்கே வரணும் உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் நண்பர்கள் அப்படியே நாங்கள் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தோங்க போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு வியூ சூப்பராக இருக்குதே என்ன வியூ அது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு கீழே வண்டியை விட்டு இறங்குனா மருத நதி அணைக்கட்டு வியூ பரவாயில்லைங்க இந்த மார்ச் மாதத்தில் பார்க்கும்போதே இவ்வளோ தண்ணி கிடக்குது சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு பச்சையாகவும் இருந்துச்சு அப்போது மற்ற நேரங்களில் வந்தால் எவ்வளவு பச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்க இருந்து சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம் போகிற வழியில எதிரொலி பாறை அப்படின்னு ஒரு இடம் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய போர்டு இருந்துச்சு இங்கே நீங்கள் வந்து அத்துமீறி நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பாறை வந்து எதிரொலிப்பு பாறை இங்கே வந்து நம்ம பேசினோம்னா அது வந்து எதிரொலிக்குது இங்கே நிறைய பேர் இங்கே வந்து தவம் பண்றது ஒரு தவம் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்ற இடம் ஆனால் நீங்கள் ரொம்ப உள்ள போக முடியாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க ரொம்பவே சிறப்பான இடமா இது இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே பிரமிப்பில் வியந்துட்டு அங்கேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு பண்ணைக்காடு வந்துடுச்சு பண்ணைக்காடு வந்த உடனேயே நமக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது ஒன்று சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணைக்காட்டில் நிப்பாட்டுறோம் இங்கேயுமே காரக்குடி பாணியில் இப்படி ஒரு வீடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது சூப்பராக இருந்துச்சு இங்கே நின்று கடையில் ஒரு கடையில் கொத்து பரோட்டா போட்டு கொத்திக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் சாப்பிட்ருவோமே அப்படின்னு உட்காந்து கொஞ்சம் கொத்து பரோட்டாவை சாப்பிட்டோம் பரோட்டாவும் சாப்பிட்டோம் கொத்து பரோட்டாவும் சாப்பிட்டோம் கிளம்பியாச்சு அப்படியே அந்த ரோட்டில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் வத்தலகுண்டுலேருந்து வரக்கூடிய ரோடு அதாவது பெருமாள் மலைக்கு முன்னாடி அந்த ரோட்டில் போய் நாம் சேர்ந்துடுறோங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமான ரோட்டில் வந்தோம் இந்த ரோட்டுக்கு வந்த உடனேயும் அந்த சீனரி அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறதுனாலயா என்னென்னு தெரியல பெரிய டிராஃபிக்லாமே இல்லை ட்ராஃபிக் எதுவும் இல்லை அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு எப்பவுமே வாழ்க்கையில் வித்தியாசம் வேணும் ஷிவ்கேரா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுவார் winners don't டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் they டூ things டிஃப்ரெண்ட்லி அதாவது வெற்றியாளர்கள் வந்து வித்தியாசமான செயல்களை இல்லை செய்கிறதையே கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் ஒரு டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவோம்னு இந்த இடத்துக்கு வந்தோம் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இந்த ரூட்டில் போயிட்டே இருக்கிறோம் நம்ம பெருமாள் மலை அது எல்லாத்தையுமே தாண்டிட்டோம் பெருமாள் மலையை தாண்டினோடனே உங்களுக்கு தெரியும் வலது பக்கம் அந்த பள்ளத்தாக்கில் அந்த அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணி ஓடுறத நம்மளால் பார்க்க முடியும் சூப்பராக இருந்துச்சு கொடைக்கானல் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி இந்த சில்வர் ஃபால்ஸ் வெள்ளி நீர்வீழ்ச்சி எப்பவுமே தண்ணி வரும் இப்போது இதில் வந்து கொஞ்சம் குறைவாக தண்ணி வருது கொடைக்கானல் வந்துட்டோங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது இங்கே நின்று கொஞ்சம் மிளகா பச்சி சாப்பிட்டுட்டு ஒரு டீயையும் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம்னு நிப்பாட்டிட்டோம் அருவியோட அழகு ரொம்ப சூப்பராக இருக்கலை அங்க இருந்து உடனே கிளம்பிட்டோம் நேரே போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கொடைக்கானல் தான் ஆக இன்னைக்கு மதுரையில இருந்து நாங்க அப்படியே கிளம்பி வழக்கமாக போகிற வழி இல்லாமல் த செம்பட்டி ரோட்டில் திரும்பி அங்கேருந்து தருமத்துப்பட்டியில் திரும்பி அப்படியே நேரே வந்து பன்றிமலை தாண்டிக்குடி பண்ணக்காடு வழியா கொடைக்கானல் வந்துட்டோம் இந்த ரோடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க அடுத்து இதை மாதிரியான ஒரு ரூட் வீடியோவில் எங்கே போகிறோம் என்னையாது அப்படிங்கிறதோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்